श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान् तद्वितयमनुगणं शिष्टता पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पित स्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये देशिकेन्द्रम् श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरूत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवदं सयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयो निधिं संश्रयेम प्रहसितं प्रियप्रेमवीक्षणं विहरणञ्च ते ध्यानमङ्गलम् रहसि संविदो या हृदि स्पृशः कुहकनो मनः क्षोभयन्तिः. அதாவது கோபிகா கீதத்தில் 10வது ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான பல விஷயங்களை உள்ளடக்கின இந்த ஸ்லோகத்தை நாம் சேவிக்கிறோம். என்ன அப்படின்னா கூப்பிட்றா முதல்ல, அதாவது பிரிய குஹ, அதாவது பிரிய குஹக, அதாவது வஞ்சகனே, வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து அப்படின்னு ஆழ்வார் பாசுரமும் பாடுறது. அப்போ பெருமாள் எப்படிப்பட்ட வஞ்சகன் அப்படின்னா, அவனுக்கு ஹிருதயம் மாதிரி இருக்கக்கூடிய வெண்ணையை கவர்ந்துட்டு போயிடுவான். அதே நேரத்தில் பெருமாள் அவனும் ரூப ஔதாரியங்களை எல்லாம் காமிச்சு எல்லாரையும் மயக்கிட்டு திடீர்னு அவன் மறைய அந்த பிரிவை யாராலையுமே தாங்கவே முடியாது. அதுவும் இவர்களுக்கு எப்படி பெருமாள் இருந்தார் அப்படின்னா, குறவையாய்ச்சியரோடு கோத்தலும் குன்றமொன்று ஏந்தியதும் உறவு நீர் பொய்கனாகம் பாய்ந்ததும் உப்பட மற்றும் பல அப்படின்னு அறவில் பள்ளிப்பிரான் மாய வினைகளை அலற்றும் இரவும் நண்பகலும் தவிர்களும் என்ன குறை நமக்கே அப்படின்னு ஆழ்வார் பாடினேர குறவை ஆய்ச்சியரோடு கோத்து கோத்து விளையாடினான் எம்பெருமான். இப்படி ஆய்ச்சியர்கள் புடைசூழ பெருமாள் இப்படி விளையாடினும் பொழுது அவர்களை திடீர்னு விட்டுட்டு போனால் அவர்களால் எப்படி தாங்க முடியும்? ஆழ்வாரால் பெருமாளை வந்து அப்பப்போ சேவிக்கிறார், அதுவே அவரால் தாங்க முடியல அப்படின்னா, பல காலம் இந்த எம்பெருமானுடைய இந்த ஆய்ச்சி பெண்கள் இருந்துகிட்டே இருந்தால், அதுவும் இப்போ ஸ்பெஷலாக பெருமாளுடைய வார்ம் இன்விடேஷன், பெருமாள் தான் கூட்டார் அவளை, அதனால் பாவம் அவரை நம்பி வந்தபொழுது இப்படி நடுவில் விட்டுட்டு போயிட்டார். அதனால் பெருமாளை நோக்கி பிரிய ரொம்ப பிரியமான வஞ்சகனே அப்படின்னு கூப்பிட்றான். அடுத்தது தியானமங்கலம். தியானமங்கலம்னா நினைச்சாலே மங்களத்தை கொடுக்கக்கூடியது, அதாவது அவரை நினைச்சாலே மங்களங்கள் பெருகும் அப்படின்னு அர்த்தம். அது எப்படிப்பட்ட மங்களம் அப்படின்னா, எதை நினைச்சா அப்படின்னா, அதை ரெண்டுத்தையும் சொல்கிறார். தே பிரகசிதம் பிரேம வீக்ஷணம், இந்த ரெண்டுத்த நினச்சா எம்பெருமானுடைய அந்த அழகான மந்தஸ்மிதம், அதாவது மந்தஸ்மிதம்னா அப்புன் சிரிப்புன்னு சொல்கிறாளே, குழந்தைகள்லாம் சிரிக்கும்போது பார்த்தா அப்படியே சாட்சாத்து எம்பெருமான் சிரிக்கிற மாதிரியே இருக்கும்னு பெரியவாள்லாம் சொல்லுவாள். அதே மாதிரி பிரேம வீக்ஷணம், அதாவது கடைக்கண் பார்வைன்னு சொல்கிறாளே, அன்பார்ந்த அந்த பார்வை, அதாவது கடைக்கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு அன்பார்ந்த பார்வை எப்படி இருக்குமோ அதை பற்றி இங்கே முதல்ல சொல்கிறான். இதை ரெண்டுத்தையும் நினச்சாலே மங்களம் அப்படின்றான். இன்னொன்று என்ன, போன ஸ்லோகத்தில் தவ கதாமிருத்தம் தப்த ஜீவனம்னு சொன்னான். அதாவது உம்முடைய கதையாகிற அமுதங்கள் இருக்கே, அதுதான் எங்களுக்கு ஜீவனத்தை போல அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னான். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, உம்மை சேவிச்சாலே அவ்வளவு மங்களம்னு சொல்லப்படுறது. அதாவது ஆபீட்டான் மௌலி பர்யந்தம் பஷ்யத புருஷோத்தமம் பாதகானி ஆஷு நஷ்யந்தி கிம் புனஸ்தூப பாதகான் அப்படின்னு பிரமாணங்கள்லாம் சொல்கிறது. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, பெருமாளை திருவடியிலிருந்து ஆரம்பித்து, அதாவது பாதத்திலிருந்து ஆரம்பித்து எம்பெருமானுடைய திருமுடி பர்யந்தம், அவருடைய கிரீட்டம் பர்யந்தம் ஒவ்வொரு அவயவமாக பெருமாளை சேவித்தோம் அப்படின்னா, அப்போ அதனாலேயே நமக்கு என்ன ஆறுது அப்படின்னா, பெருமாள்கிட்ட ஆறாத அன்பு வந்துடுறது. இதை விட்டுட்டு பரமானந்தமான இருக்கக்கூடிய இதை தான் சுவாமி தேசிகன் என்ன சொன்னார்,
இப்படி எம்பெருமானை சேவித்து சேவித்து மகிழும் பொழுது இதுக்கு நடுவில் இப்போ உடனே வைகுண்டம் போ, வைகுண்டம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வேண்டாம், என்னுடைய தேகத்தின் முடிவிலேயே பெருமாள் கொடுக்கட்டும், இந்த க்ஷணமே வைகுண்டம்ன்றது வேண்டான்னு சம்சார வாசேபி நமே அபிலாஷா அப்படின்னு சாய்ச்சேன். சம்சாரத்தில் கூட எனக்கு இப்போ அதாவது இந்த வைகுண்ட வாசேபி நமே அபிலாஷான்னு சாய்ச்சேன். அதாவது இந்த வைகுண்டத்துக்கு போகிறதுக்கு கூட இப்போ எனக்கு இப்போ உடனே போன்னு என்னை கூட்டா நான் வரமாட்டேன். ஏன் அப்படின்னா இந்த எம்பெருமான் வரம் ததா தீதி வரதகான்னு எல்லாருக்கும் வந்து கேட்டவர்களுக்கெல்லாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய அயமேத வேதியின் மேல் புகழோங்கு பொன்மலை ஒன்று தோன்றியது. அதாவது அந்த எம்பெருமானை சேவித்தவாளுக்கு இப்போ உடனே போனோம்னா அது தெரியாது. ஏன்னா வைகுண்டம் எப்படி இருக்கும் என்ன ஏதுன்னு தெரியாது. அதனால் ஆழ்வார் சொன்ன மாதிரி ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவது. அதாவது இங்கேயே பெருமாளை சேவிக்கும் பொழுது இங்கே சேவிக்கிறத விட்டுவிட்டு நான் சட்டுன்னு அங்கே போகிறேன்னு சொல்கிறது இல்லை. இங்கே இருக்கிற வரைக்கும் நிரபராதமாக பெருமாளுக்கு அடிமை தொழில் பண்ணுறது. அடிமை தொழில்னா என்னவோ கேவலமான அடிமை தொழில்னு நினைக்கக்கூடாது. குணைர் தாஸ்யம் உபாகதா. அதாவது லக்ஷ்மண பெருமாள் சொன்னார் ஆஞ்சநேயர்கிட்ட, லக்ஷ்மணர்கிட்ட ஆஞ்சநேயர் கேட்குறார், நீர் என்னவா வந்து பெருமாள் உண்மை பாவிச்சிருக்கார் அப்படின்னு கேட்கும் பொழுது, ராமர் என்னை ஒரு மாதிரி பாவிச்சிருக்கார், சக்கரவர்த்தி திருமகனான தயரதனுடைய மணித்தடம் என்னை ஒரு மாதிரி பாவிச்சிருக்கு, நான் ஒரு மாதிரி பாவிச்சுருக்கேன். என்ன அப்படின்னா அவர் என்னை தம்பின்றதுனால, என்னுடைய இளவல்றதுனால நான் பண்ணுற கைங்கரியங்களை எல்லாம் ஏற்றுக்கிறேன். நான் அப்படி நினைக்கல சுவாமி, அடியேன் வந்து சுவாமியினுடைய குணத்தில் ஈடுபட்டவன், அந்த குணத்தில் ஈடுபட்டு அந்த குணத்தாலேயே வீழ்ந்தோம்னு கோபிகைகள் சொல்கிறா. அதாவது நாங்கள் எழுந்துக்கவே மாட்டோம் ஏற்றக்கலங்கள் பாசுரத்தில் சொல்லும்பொழுது சொல்கிறா. கடைசியில் உன்னுடைய உன் திருவடியை பிடிச்சவா எப்படின்னா, உலகினில் தோற்றமா என்ன சொல்றதே தீரமா ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம். அதாவது அந்த அசுரர்கள்னா அஸ்திரத்தனால விழுந்தா, நாங்கள் உன் குணத்தினாலே விழுந்தோம் அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்கிறான். இங்கே அதுதான் சொல்லப்படுறது. குணத்தினால எப்படி விழறா அப்படின்னா, எம்பெருமானுடைய திவ்ய மங்கள ரூபத்தை சேவிக்கிறா. அதை சேவித்த உடனே எம்பெருமானுடைய கதைகள்லாம் முதல்ல போன ஸ்லோகத்தில் சொன்னால், கதையெல்லாம் சொன்ன எம்பெருமான் எப்படிப்பட்டவன், அந்த கதைகள்லாம் வரக்கூடிய எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, யாருடைய திருக்கண்களை சேவித்த உடனே பெருமாளுக்கு சொல்லும்பொழுது எல்லாமே திரு சேர்த்து சொல்லணும். திருக்கண்கள், திரு அதரம், திருத்தோள்கள், திருப்பாதம், திருமார்பு, எல்லாம் திரு சேர்த்து சொல்லணும். ஏன்னா அவர் திருவோட என்றைக்கும் சேர்ந்தவர், நித்யான பாயினின்னு மகாலட்சுமி விசிஷ்டனானவர்னு கோபிகைகளே சொல்கிறான். கோபிகைகளை பற்றி எல்லாரும் என்ன சொல்லுவா அப்படின்னா, அவர்களுக்கு இடக்கையில் என்ன காரியம் பண்ணணும், வலது கையில் என்ன பண்ணணும், இடது கையில் என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்டுக்கு சில காரியங்கள்லாம் இருக்குது, ரைட் ஹேண்டுக்கு சில காரியங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட தெரியாதவான்னு சொல்லுவா. அப்போ அப்படிப்பட்ட கோபிகைகளே சொல்கிறா ஸ்ரீ நிகேதனம்னு சாய்ச்சா போ ஸ்லோகங்களில் முன்னாடி சொல்லும்பொழுது. அப்போ பிராட்டியினுடைய அந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டே மகாலட்சுமி தாயாரை சேவித்து கொண்டே அந்த கிருஷ்ணனை அடையிறது, ருக்மிணி பிராட்டியை சேர்ந்து அந்த நப்பிண்ணை பிராட்டியை சேர்ந்துட்டு பெருமாளை அடையிறது. அதனால் அதை தான் இந்த இடத்துல பிரார்த்திக்கிறா. மங்களம், அதாவது மங்களானாஞ்ச மங்களம்னு மகாலட்சுமி இருக்கிறதுனால அவரை மனசால் நினச்சாலே மங்களம்னு சொல்லப்படுறது. அவருடைய பிரியமான புன் சிரிப்பு எல்லாரையும் மயக்கி கீழே விழச் செய்யும். ஏன்னா சாக்ஷாத் மன்மத மன்மதான்னு சொல்கிற மாதிரி காமர தாதை கருதரர் சிங்கம் காண வினிய கருங்குடல் குட்டன். எப்படிப்பட்டவன்னா காமருக்கு தாதை, அதாவது அந்த மன்மதனுக்கே அப்பாவாக இருக்கக்கூடியவர். அப்படி இருந்தால் அவர் எப்படி இருப்பார், அப்படியே சாக்ஷாத்து மன்மத மன்மதான்னு ஆயிரம் மன்மத்தர்கள் கோட்டி சூரியன் சேர்ந்தாலும் அவர் பிரகாசத்துக்கு முன்னாடி நிற்க முடியாதுன்னு பிரமாணங்கள் சொல்கிறதே, அவ்வளோ அழகாக இருப்பார். அதாவது என்ன சுவாமி, காட்டில் இருக்கா மகரிஷிகள் மனசையே கொள்ள கொண்டுட்டார் ராமர்னா, ராமாவதாரத்தில் எவ்வளவு சௌந்தரியம், கிருஷ்ணாவதாரத்தில் பாருங்களேன், கிருஷ்ணாவதாரத்தில் மாத்திரம் என்ன, இடைப்பெண்களுடைய அந்த ஹிருதயத்தை கொள்ளை கொள்ளுதல், மதுராநகத்தில் பிரவேசம் பண்ண உடனே மாலாக்காரன் அந்த மாலையெல்லாம் போடுறான், சந்தனம் விக்கிரமன் அந்த சந்தனத்தை எல்லாம் பூசலா, இப்படின்னு ஒவ்வொருத்தரும் மயங்கி கீழே விழும்படியான ஆச்சரியமான திருமேனி. இது வெறும் மகரிஷிகள் மாத்திரம்தானா அப்படின்னா, இல்லை இல்லை, சாமானிய ஜனங்களும் எல்லா ஜனங்களும் சேவிக்கும்படியான அத்தியாச்சரியமான பெருமாளினுடைய திருமேனி. இதை சொல்லும்பொழுது சுவாமி தேசிகன் சொல்கிறார், ஸ்வரூபாத்து சுவாமினகா ரூபம் உபாதேய தமம் விதுகு. பெருமாளுடைய ஸ்வரூபத்தை நம்ம தியானிக்கிறது கஷ்டம், அதெல்லாம் மகரிஷிகள் ரொம்ப நாள் பண்ணி பக்தியோகம் பண்ணுறவான்னு சொல்லக்கூடியவா பண்ணுறது, நமக்கு அது சட்டுன்னு பிடிபடாது. ஆனால் நமக்கு எது பிடிபடும், சுவாமி பெருமாள் இப்படி திருமேனியோடு எழுந்தருளியிருக்கானே,
கண்ணனாகவும் பார்த்த சாரத்தியாகவும் பாண்டவர் தூதனாகவும் பரதனாகவும் இப்படி கோவர்தனோத்தாரின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீநாத துவாரகத்தில் எழுதியிருக்கானே, துவாரகா பத்தியாக எழுதியிருக்கானே, மதுரையில் மதுரை பிறந்தவன் வன்புகழேன்னு எழுதியிருக்கானே, புகழோடு பிறந்து புகழ்நல் ஒருவனென்கோ பொருவில் சீர் பூமியன்கோ திகழும் தன் பறவையன்கோ தீயன்கோ வாயுமென்கோன்னு இப்படி எல்லாத்தையும் தனக்கு அதீனமாக வச்சுண்டு அவர்களை நியமித்து இருக்கானே அந்த எம்பெருமானுடைய ரூபம், அந்த எம்பெருமானுடைய திவ்யமான ரூபம். இப்போ பெருமாளை பற்றி சொல்லும்பொழுது திரு சேக்கணம்னு சொன்னேன், திவ்யன்ற பதம் சேர்ப்பான். திவ்யன்னா நம்மளை மாதிரி இல்லை, நம்மளோடது வந்து ரத்தம் சத எலும்பு இதனால் ஆனது. எம்பெருமானோடது எப்படிப்பட்டதுன்னா எல்லாம் திவ்யமானது, நம்ம போல கிடையாது. அப்போ இவ பெருமாளை பார்த்தா பெருமாளுக்கு ரத்தம் வந்ததுன்னு சொல்கிறாளே, பெருமாளை அவர் அடிச்சார் இவர் அடிச்சார் அப்படி ரத்தம் வந்ததுன்னா எல்லாம் ஒரு பாவனை தான். அப்படி இதெல்லாம் நம்ம மேலே போகும்போது தெரிஞ்சுப்போம். இங்கே என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்படி விஹரணஞ்சதே தியான மங்களம், அதாவது எல்லாருக்கும் இந்த பிரேம வீக்ஷணத்தினாலேயும் பிரகசித்தத்தினாலேயும் எல்லாருக்கும் மங்களத்தை அருளக்கூடியவர், அதாவது மனசில் நினச்சாலே போகிறோம், நினச்ச உடனே அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவர். சுவாமி குசேலர் வந்து அவள் கொடுத்த உடனே அனுகிரகம் பண்ணார்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கா, அவள் கொடுத்த உடனே அனுகிரகம் பண்ணலை, அவள் கொடுக்கறதுக்காக வெயிட் பண்ணியிருந்த. அங்கே குசேலரோட மனைவி நினச்ச உடனேவே அனுகிரகம், நினச்ச உடனேவே அனுகிரகத்துக்கு சித்தமாயிட்டார் எம்பெருமான். அப்போ அவருடைய அனுகிரகம் எவ்வளவு சுருக்க வேலை செய்கிறதுன்னா, நம்ம மனசுக்கும் வாக்குக்கும் எட்ட முடியாத அளவு அந்த எம்பெருமான் இருக்கான். அதே நேரத்தில் அவ்வளவு இறங்கின பரம்பொருள், அதாவது பரம்பொருள் பரம்பொருள்னு தூக்கி பரண மேலே வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது பெருமாளை. பெருமாள் நம்ம கூட சேர்ந்து, அதாவது நாம் அனுபவிக்கிற மாதிரி, அதாவது பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா, மெய் நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமேன்னு நம்ம சொல்லக்கூடிய அத்தனை விண்ணப்பங்களையும் கேட்கும்படியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனான இந்த எம்பெருமானை பார்த்து இவர்கள் பாட ஆரம்பிக்கிறான். ஏன் பாடுறா அப்படின்னா, எங்களுடைய துயரெல்லாம் நீ பொறுக்க மாட்டையோ இல்லையோ அவர்கள்லாம் கேட்குறா, கோபிகைகள் கேட்குறா, உனக்கோ என்னவோ தயாகுணம் இருக்குன்னு தேசிகன் ரொம்ப அழகாக சாய்க்கிறார். இக்ஷுசார சிரவந்தே வயன் மூர்த்தியா சர்க்கராயுதம் அப்படி இப்படின்னு தயாசதகத்தில் தயின்ற குணம் உன்னை என்றைக்கும் விடாது, தயாகுணத்தினால நீ எல்லா காரியத்தையும் பண்ணேன்னு சொல்கிறாளே அந்த தயா தேவியானவள் எங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டாளா, தயாதேவி உம்மோட என்றைக்கும் இருக்காளே, அப்போ எங்கள் துயரை கண்டா நீ பொறுக்க மாட்டே இல்லையோ, அப்போ எங்கள் கலைவாய் துன்பம் கலையா துழியாயின்னு ஆழ்வார் பாடுவேன். கோபிகைகளுக்கு இப்போ அதெல்லாம் இல்லை, கலைவாய் துன்பம் இப்பயே துன்பத்தை கலைவாய் அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு வந்து ஒரு ஆர்டர் போடுற மாதிரி, ஏன்னா கூடவே இருந்து பழகினவர் எம்பெருமான். அப்படி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் இப்படி பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை சொல்லி, அதே மாதிரி எங்களை குறித்து பல சங்கேத மொழிகள்லாம் பயன்படுத்துவியே அதெல்லாம் சொல்கிறான். அதாவது நாமளே இப்போ பாருங்களேன், யாராவது ஒருத்தர் தனிமையில் வரணும்னு சொன்னால் அவரை கண்ணாலேயோ இல்லை கையாலேயோ ஜாடை காட்டி நீங்கள் அந்த பக்கம் வாங்கோ அப்படின்னு நாமளே சொல்கிறது இல்லையா என்ன? பெருமாள் அந்த மாதிரி இந்த கோபிகைகள் ஏதாவது கேட்டாலோ அங்கே இருக்கிற இவாள்லாம் ஏதாவது கேட்டாலோ நீங்கள் தனியாக வாங்கோ அனுகிரகம் தானே தனியாக பண்ணுறேன் அப்படின்னு அனுகிரகம் பண்ணுவேறான். அப்போ அதை பற்றி சொல்கிறார். அப்போ அந்த மாதிரியெல்லாம் எங்கள் கூட இருந்து பழகினையே, அதாவது பெருமாள் மாடு மேய்க்கிறதுக்கு போவேறோம் ரொம்ப லேட்டாக வருவேன், ஏன்னா கோபிகைகளோடு விளையாடி எல்லா யமுனா தீரத்தில் கழிச்சுட்டு மெதுவாக தான் வருவேன். யமுனா தீர விகாரி தானே, அந்த யமுனா தீரத்திலேயே பல நேரம் விளையாடக்கூடிய அந்த எம்பெருமான் கோபிகைகளோடு விளையாடிட்டு லேட்டாக வந்தால் அம்மா கேள்வி கேட்பா, ஏன்னா சாயங்காலமே வரேன்னு சொன்னேன் ராப்பொழுதுக்கு வரையே அப்படின்னு கேட்டால் உடனே பெருமாள் சொல்லுவாராம், மாடெல்லாம் போயிட்டே இருந்தது, போயிட்டே இருந்தால் எங்கேயோ போயிட்டே இருக்குது, காட்டுக்குள்ளே போயிடுத்து அங்கே போயிடுத்து இங்கே போயிடுத்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு வர வேண்டாமா அப்படின்னு வரான். அப்போ அவர்கள் மேலே அவ்வளவு ஒரு பிரியம் அந்த கோபிகைகள் மேலே எம்பெருமானுக்கு. அதனால தான் அம்ம கோபிகா மாதவன்னு பெருமாளுக்கு திருநாமமும் இருக்குது. கோபிகைகள் புடை சூழ இருக்கிற அந்த எம்பெருமானை சேவிக்கிறதுன்றது ரொம்ப பாக்கியமான ஒரு சேவை நமக்கு. அப்போ அதை சொல்கிறா, அதாவது எங்களை குறித்து விளையாடுறதுக்காக பல சங்கேத மொழிகளையெல்லாம் பகிர்வீரே, அதே மாதிரி ஹிருதி ஸ்பிருஷாக, அதாவது மனசையெல்லாம் கவர்றா போல் அது இருக்குமே, அப்படி இருக்கிறத நீரா வந்து எங்கள் மனசை இப்படி கலக்கி விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து நகர்ந்து விட்டீர், அதாவது நாங்கள் கழிப்பதற்காக எப்பொழுதும் தோன்றக்கூடிய நீ வீர், இப்போ நாங்கள் மனசு ரொம்ப சந்தோஷமா, ஆஹா எங்கள் கண்ணன் எங்களோட இருக்கான் எங்களோட இருக்கான்னு ஆத்து காரியத்தெல்லாம் மறந்து வந்தோம். இந்த இது சொல்லுவாளே, அதாவது
சில நேரம் எப்படி இருக்கும்னா, ஆஃபீஸில் தான் காரியம் இருக்கும்னா, ஆற்றுல வந்தால் காரியம் ரெண்டு மடங்காக இருக்கும். அப்போ என்னடா இது ஆஃபீஸ்லேயே இருக்கலாம் போல் இருக்குன்னு நிறைய பேருக்கு தோன்றது பாருங்கள். ஒர்க் அட் ஹோம்னா வேலையே செய்ய மாட்டேன்றான், எல்லாம் போய் நான் ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறேன்றா, ஏன்னா மெதுவாக வரலான். அந்த மாதிரி எல்லாம் இல்லை, அவர்களுக்கு எப்படில அந்த காரியத்தில் இருக்கிற ருச்சி அது ஒரு மாதிரி. பெருமாள் பகவத் அனுபவம்ன்றது கிருஷ்ணானுபவம்ன்றது, அதுலேயும் விசிஷ்டமாக கிருஷ்ணானுபவம். அந்த எப்படி எம்பெருமான் இருக்கான்னு சொல்லும்பொழுது, அதாவது பெருமாளுடைய அழகில் மயங்கி மயங்கி இவர்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அவன் சொல்கிறான். அப்போ இந்த இடத்துல முதல்ல என்ன சொன்னால், பெருமாளுடைய கதாமிருத்தம் நன்றாக இவர்களால் கேட்கப்பட்டதுனால தவ கதாமிருத்தம் தத்த ஜீவனம்னு அதை பற்றி பேசினான். சரி பெருமாள் பார்த்தார், அப்போ என் கதா மத்தம் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, நான் ரொம்ப பிடிச்சவன் இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே பெருமாள்கிட்ட சொல்கிறா, அதாவது நாங்கள் ருக்மிணியை போல என்ன பார்க்காத வாழன்னு ரொம்ப நாளில் ருக்மிணி கேட்டு கேட்டே பெருமாளை பற்றி தெரிஞ்சுட்டான். அதாவது ஸ்ருத்வா குணான்னு தான் ஆரம்பிக்கிறா ருக்மிணி ஆரம்பிக்கும் போதே, ருக்மிணிக்கு எல்லா விஷயமும் முதல்ல கேட்டு தெரிஞ்சுண்டா, அப்புறம் பார்த்து தெரிஞ்சுண்டா. ஆனால் நாங்கள் அப்படி இல்லையே கிருஷ்ணா, நாங்கள் உன்னோடையே வளர்ந்தவா, அப்போ இருக்கக்கூடிய எங்களை நீ விட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு யௌவனம். அந்த யௌவனத்தை சுவாமி சாய்க்கும் பொழுது அனிமேஷ நிஷேபணீய மக்ஷ்ணோகோ அஜகத் யௌவனம் ஆவிரஸ்து சித்தே அப்படின்ற அந்த யௌவனத்தை மனசு நினச்சி நினச்சி, ஆஹா என்ன ஒரு அழகான யௌவனம், என்ன ஒரு யுவா, அதாவது இந்த மாதிரி அல்ல ஒரு இந்த ஒரு காளையை போல இருக்கான் எம்பெருமான், ஒரு விருஷபம். அதனால தான் ஆரம்ப ஸ்லோகத்தில் நீங்கள் முதல் ஸ்லோகம் எடுத்து பார்த்தேன்னா இன்னும் உங்களுக்கு இந்த விஷயம் நன்னா புரியும். ஸ்ரேயதைன் தைத்த திருஷ்யதாம் திக்ஷு தாவகாஹா துவை திருதாசவஸ்துவாம் விசின்வத்தேன்னு இப்படி எம்பெருமான் இருக்கக்கூடிய அந்த பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமானை வர்ணிக்கிறான். விருஷபத்தே வயம் ரக்ஷிதா முகுகுன்னு மூணாவது ஸ்லோகத்தில் பெருமாளை ரிஷபன்ற சொல்லுனால எருதுன்னு கூப்பிட்றா. அதாவது நீங்கள் இந்த காங்கிரேஜ் பசுவெல்லாம் பார்த்தேன்னா தெரியும், நான் கழுத்தை தூக்கி எப்படி பார்க்கும் அந்த காங்கிரேஜ் பசு மாதிரி பெருமாள் அதெல்லாம் மேய்ச்சிருக்கார், எல்லாம் மேய்ச்சவர் தானே. அப்போ அந்த ஆணிரை இனங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கோ அதை போல் இருக்கக்கூடிய எம்பெருமானே அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ரொம்ப எல்லாருக்கும் வந்து கரணத்தெல்லாம் பிச்சேற்றக்கூடிய எங்களுடைய அத்தனை கரணமும், அதாவது கரணங்கள்னா என்ன சென்சஸ், எங்களுடைய உடம்புல இருக்கிற அத்தனை இந்திரியங்களும் கரணோன் மாதக விப்ரமம் அப்படி இருக்கக்கூடிய தேவளுடைய திருமேனி என்ன, அதே போல் அதெல்லாம் கேட்டு கேட்டு அதை தியானம் பண்ணி பண்ணி எங்களுக்கு என்ன ஏற்படுறது, மங்களமே ஏற்படுறது. எப்படி மகாலட்சுமி தாயார் சீதா பிராட்டியாக வந்தபொழுது ஹனுமார் வந்து சொல்ல சொல்ல ராமாயணத்தை ஒரு முறை இல்லை இருமுறை இல்லை பலமுறை கேட்டு ராமாயணம் தனக்கு மங்களத்தையே சொல்லும். ஹனுமாருக்கு ரொம்ப திருட விசுவாசம். என்ன திருட விசுவாசம்னா, ராமாயணம் சொன்னால் மங்களம் நடந்தே தீரும். ராமாயணத்தை சொல்லி மகாலட்சுமி தாயாருக்கு வந்து ஒரு சோதனையே காப்பாற்றிட்டாரு. அதாவது தாயார் என்னதான் வந்து பாவனையெல்லாம் பண்ணியிருந்தாலும் அந்த தாயாருக்கு அந்த நேரத்தில் வந்த சோதனையை போக்கினவர் யாருன்னா ஹனுமான். ஒரு நல்ல ஆச்சாரியன் எடுத்து விஷயங்களை சொல்லும்பொழுது நமக்கு புரிகிற மாதிரி கோபிகைகள் நமக்கு காண்பித்து கொடுக்குறா. தவ கதாமிருத்தம்னு பெருமாள் கதைகளை கேட்கணும். சரி கதையெல்லாம் கேட்டுட்டே இருந்தால் போகாது, பெருமாளை சன்னதிகள் தோறும் போய் அனுபவிக்கணும். எப்படி துவாரகா தேசத்தில் பஞ்சத்வாரகையில் எம்பெருமான் அனுகிரகிக்கிறான், அதே நேரத்தில் இந்த பக்கம் பூரி க்ஷேத்திரத்தில் எம்பெருமான் அத்தியாச்சரியமாக ஜெகநாதனாக அனுபவிக்கப்படுறான். மதுரா க்ஷேத்திரம் என்ன, தட்சிண துவாரகைன்னு சொல்லக்கூடிய மன்னார்குடி என்ன, இப்படின்னு பற்பல திவ்யதேசங்கள், குருவாயூர் குருவாயூரப்பன் என்ன, இப்படி பல க்ஷேத்திரங்கள் தோறும் கிருஷ்ணன் எம்பெருமான் அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த கதையினால் நமக்கு என்ன ஏற்படுறது, பெருமாளுடைய கதையை கேட்கறதுனால என்ன ஏற்படுறது, மனசெல்லாம் கல்மஷமற்று மனசெல்லாம் நிறைய அழுக்குகள்லாம் நீங்கி எம்பெருமான் மேலே பரிசுத்தமான தியானம் ஏற்பட்டு அந்த எம்பெருமானை அடையக்கூடிய வழியை வந்து நமக்கு கோபிகைகள் இந்த ஸ்லோகத்தை மூலம் காண்பித்து கொடுக்குறா. அப்படி காண்பித்து கொடுத்து இப்படி எங்களை கலக்க வேண்டாம், இப்பொழுதே எழுந்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் இருக்குது. இதோட அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் அத்தியாச்சரியமாக எம்பெருமான் ஆனிரை மேய்த்ததெல்லாம் சொல்ல போகிறா, அந்த விஷயங்களை மேலே பார்ப்போம்னு சொல்லிண்டு. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.